சென்னையில எல்லாம் இருக்கக்கூடிய மீனை விட கன்னியாகுமரி மாவட்டத்துல மீன் டேஸ்டா இருக்கு. எப்படி இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, கூட்டப்புலியில வந்து மீன் ஏலக்கூடிய இடத்துல இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு வந்து ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. அங்க பாருங்க, ஃபுல்லா ஏலம் விட்டுறதுதான். எல்லா மீனும் கொண்டு வராங்க. நண்டுல இருந்து பெரிய பெரிய மீன்ல இருந்து சின்ன சின்ன மீன்ல இருந்து வந்துட்டே இருக்கு போட்டு. இங்க மீன் ரேட் எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க, மீன் ரேட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கோயில் பக்கத்துல கோயில் பக்கத்துல கடை இது இருக்கு, பை மட்டும் வாங்கிட்டு வரேன். அப்போ செருப்பு மீன், அது செருப்பு மீன். ஆமாம், நல்லா இருக்கும் அது. ம், ஆ
ஸ்குட்டு ஃபுல்லாக ஸ்குட்டு. எப்படி ஒரு கால் கிலோ கொடுங்கண்ணே போகிறோம். அரை கிலோ இருக்கும் அவ்வளோ தேவைப்படாதுண்ணே. கால் கிலோ போகிறமே அப்படியா? எவ்வளோ இருக்குது ரேட்டு மொத்தம்? பத்து மணிக்கு மேல வச்சிடும், அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எத்தனை மணிக்கு ஏழை ஆரம்பிப்பாங்க? எட்டு மணிக்கு காலைல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடல் வந்து தோழி ஃபுல்லாக வைக்கிறேன். இங்க பாறை இங்க பாறை இருக்கனால அந்த மீன் வந்து டேஸ்டா இருக்கு. அதனால மூணு கடல் வந்து சேரக்கூடிய தண்ணி சேரக்கூடிய இடத்துனால டேஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. அப்படியே அப்படி கிடையாது, பாறை இருக்கனால டேஸ்டா இருக்கு. ஆமா, அடியில் உள்ள மண்ணை பொறுத்து தான் மீனோட. ஆமா, அடி தோழியில இருக்க மீன் வந்து ருசிக்காது. இதே சமயத்தில் ஒவ்வொரு இந்த பக்கம் போனாலும் அங்கே தோழி தொழில இருக்க மீன் அங்கே உள்ள எனக்கு சொந்த ஊர் வந்து ஒவ்வொரு தான். ஒவ்வொரு தான் நாங்கள் இங்கே வந்து மெட்ராஸ்லாம் ஒரு கிலோ பாறை வந்து ₹500 போகுது. இங்கே எவ்வளோ போகுது ஒரு கிலோ பாறை? ₹500 போகுது. முந்நூறு அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இங்கே உள்ள மீன் எல்லாமே. உங்களுக்கு எந்த ஊர்? எனக்கு இது நாங்கள் நார்வேல. எனக்கு யூடியூப்ல போட்டுருக்கா? ஆமாண்ணே, யூடியூப்ல போட்டுருக்க. இது எங்கள் ஊரில் பெரிய வரையா இருக்குது. இது ஆள் இருக்குல்ல, அதுக்கு தரலாம்ல ஜாத்தா கொடுக்க போட்டுருவோண்ணே. எல்லா ஐட்டங்களும் எடுக்கிறோம். நீங்கள் எந்த பிடிச்சுண்டாங்க